சீக்வன்ஸ் நான் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு டேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஊமை சென்னாய் பார்த்த பார்த்து வியூ பண்ணப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊமை சென்னாய் இந்த பார்த்து பார்த்து சொன்னால் இது வந்து ஒரு லோ பட்ஜெட் மூவி தான். தெரிஞ்ச சில ஃபேஸஸை வச்சு தான் வந்து எடுத்துருக்காங்க. ஒரு நல்ல த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க. இது உண்மையிலேயே நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சா இல்லை சும்மா அப்படி சொன்னாங்களா அப்படிங்கிற பார்க்கணும். அது இது ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துவோம். இந்த பார்த்து ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட லைஃப்மே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்க நேரத்தில் வில்லனோட கேங் வந்து ஹீரோயினை வந்து கிட்னாப் பண்ணி சில தப்பான விஷயங்கள் எல்லாம் வந்து ஹீரோ வந்து செய்ய வைக்காங்க. அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஹீரோ செஞ்சாரா இல்லையா, இதுக்கான பேக் ஸ்டோரி என்ன, எதனால் வந்து இவங்க இப்படி பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்த வில்லன் கேங்கிட்ட வந்து எப்படி வந்து ஹீரோ தப்பிக்காது அப்படிங்கிறத இந்த பார்த்த ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ இந்த பார்த்தியா பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் ரெண்டையுமே பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் இந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பார்த்த ஸ்க்ரீன்ல உண்மையிலே அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் அவன் சொல்லும். என்னதான் இந்த படம் வந்து லோ பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் அது எந்த ஒரு ஏட்லையுமே தெரியாத அளவுக்கு தான் எடுத்திருந்தாங்க. இந்த பார்த்தோட சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸ் ஆகட்டும், ஆனால் இந்த பார்த்தோடைய ஸ்க்ரீன் பிளேவோடைய அந்த ஸ்ட்ரென்த் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ வந்து பக்கா குவாலிட்டியோட பண்ணியிருந்தாங்க. வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் அவன் சொல்லும். இந்த பார்த்தோட ஸ்க்ரீன் பிளேலனா இந்த படமே வந்து இல்லைங்க. இந்த பார்த்தோட ஸ்டோரி வந்து நம்ம எத்தனையோ படங்கள்ல ஆல்ரெடி கேட்ட ஸ்டோரி தான், பட் இந்த பார்த்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்பவே இந்த ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரியான சீன்ஸோட வச்சு கொண்டு போயிருந்ததுனால உண்மையிலே பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த இதோட காட்சி அமைப்புகளை கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆகணும். ஒரு நார்மல் த்ரில்லர் மூவியாட்டம் இல்லாமல் ரொம்பவே இந்த டிஃப்ரெண்டான காட்சி அமைப்புகள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் பாசிட்டிவ் மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பார்த்தோடைய சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே வேற லெவலில் எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் அவன் சொல்லும். நிறைய நைட் ஷாட்ஸ்லாம் வந்து இருக்கிறதுனால அதை வந்து யூஸ் பண்ணிட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஹை குவாலிட்டியான பார்த்து பார்க்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபியை உண்மையிலேயே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. தேர்ட் பாசிட்டிவ் மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பார்த்து உங்களுடைய ஆக்டிங் அண்ட் இந்த பார்த்தோடைய மியூசிக் உண்மையிலே ரெண்டுமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பார்த்து நடிச்சிருந்தவங்களாம் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான், பட் அவங்க வந்து எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் அவன் சொல்லும். ஒருத்தரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது, இன்னொரு வந்து ஆக்டிங்கே வராமல் அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக அவங்களுக்கு கூத்து கைட்டு அவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்து பண்ணி முடிச்சிருந்தாங்க. அந்த இந்த பார்த்தோடைய மியூசிக் ஒரு த்ரில்லர் மூவிக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கே. ஒரு டீசெண்டான ஒரு மியூசிக் வந்து கூதுனாங்க. அண்ட் இதில் இன்னொரு பயங்கரமான ப்ளஸ்ஸாக எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்க அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதோட கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அதனால தான் ஹீரோயினி வந்து கத்திட்டு போகும்போது ஹீரோ பட கஷ்டங்கள் எல்லாம் காட்டும்போது அவ்வளோ வந்து நமக்கே வந்து எமோஷனலாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக காமிச்சிருந்ததுனால தான் அந்த ஒரு எமோஷனல் அப்படிங்கிறது கன்வே ஆயிருச்சு நமக்கு ஐட்டம். இப்போ இந்த பார்த்தோடைய நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற பார்த்தோம். ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இந்த பார்த்தல என்ன அப்படின்னா, இந்த பார்த்த ஒரு ஸ்டோரி தான் ஓகேங்களா, பட் இதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து சூப்பராக பண்ணியிருந்ததுனால இதோட ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு நெகட்டிவாக தெரியல. மொத்தத்தில் இந்த ஊமை சென்னாய் மூவி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, பார்த்தோட பட்ஜெட் தான் லோவாக தவிர இந்த படம் வந்து லோ இல்லைங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான படம் தான், ஒரு நல்ல த்ரில்லிங்கான மூவி வந்து கூத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான். இந்த பார்த்து ரேட்டிங்கெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னா 7 கொடுப்பேன். ஓகே, இந்த வீடியோ மிஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.